ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹங்க்ரி பேபி சேனல். குழந்தையோட வெயிட் கெயின்னு பேசும்போதே ஃபஸ்ட்டு நம்ம நினைவுக்கு வருவது பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ரெசிபீஸ் தான். ஸோ பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வெயிட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஆனால் மோஸ்ட்டாக எல்லாருமே பார்த்திங்கன்னா பொட்டேட்டோவை அவிச்சு ரைஸில் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது குழந்தைக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பியூரே மாதிரி எப்படி செஞ்சு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மூணு டைப்பில் எப்படி குழந்தைங்களுக்கு பியூரே வித்தியாசமாக செஞ்சு கொடுக்குறதுன்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளெயினாக ஒரு பொட்டேட்டோ பியூரே குழந்தைக்கு எப்படி கொடுக்குறதுன்றதை பார்க்கலாம். ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. சாஸ்பேனில் பொட்டேட்டோவை நல்லா சீவி தோலை உரிச்சிட்டு குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி இதை நீங்கள் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரே ஒரு பொட்டேட்டோ பீல் பண்ணாமல் நம்ம நார்மலாக குக்கிங்கெலாம் பாயில் பண்ணுவோம் இல்லைங்களா, ப்ரெஷர் குக்கரில், அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் குழந்தைக்கு மட்டும் செய்கிறதுன்றதுனால இந்த மாதிரி நான் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பொட்டேட்டோவை வந்து குழந்தைங்களுக்கு காலையில் ஒரு 11 o'clock நீங்கள் டெய்லி கூட கொடுத்தீங்கன்னா வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது இப்போ நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாரில் பியூரே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன், டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக. ரொம்ப பிளாண்டாக இருக்குங்க, பட் ஆனால் குழந்தைங்களுக்கு ஒரு 6 months டேஸ்ட்டுன்றது ஒன்றுமே தெரியாது. வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் ஹனி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதோட டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பிளெயினாக இந்த மாதிரி பொட்டேட்டோ பியூரே கொஞ்சம் குழகுழப்பாக தான் இருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஊட்டி விட்டுட்டிங்கன்னா அவங்க நல்லா ஒரு பவுல் காலி ஆகிற அளவுக்கு சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 6 months குழந்தைங்களுக்கு இந்த பிளெயினாக பொட்டேட்டோ பியூரேவை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவல் பொட்டேட்டோ பியூரேங்க. இது கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அவல் ஆட் பண்ணி கொஞ்சம் ரைஸ் மாதிரி நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். தட்டை அவல் இல்லைனா செகப்பவல் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 ஊற வச்சிங்கன்னா அவள் நல்லா ஊறிடும். ஸோ கட் பண்ணி வச்சிருக்க பீல் பண்ண பொட்டேட்டோ அது கூட அவள் அப்புறமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா குவிக் மிக்ஸ் கொடுத்துட்டு இதையும் நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ அவள் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ரைஸுக்கு நிகரான உணவுன்றதுனால 7 months குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபியை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுங்க, இல்லைனா காலையில் ஒரு 11 o'clock நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா டெய்லியும் இந்த ரெசிபியுமே நீங்கள் குழந்தைங்க கொடுக்கலாம். ரொம்ப அதிகமான குவான்டிட்டியில் கொடுக்க வேணாம், கொஞ்சமான குவான்டிட்டியாக நீங்கள் கொடுத்து பழகினீங்கன்னா குழந்தை நல்லா சாப்பிட்ருவாங்க. ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதுவும் நம்ம வந்து ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பியூரே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோவா நீங்கள் பிளெயினாக பியூரே கொடுக்குற மாதிரி திகட்டாது. ஒரு ரைஸ் வித் பொட்டேட்டோ சாப்பிட்ற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இது கூடவும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஹனி சேர்த்துக்கோங்க, இல்லைனா லைட்டாக சால்ட்டு இல்லைனா ஜீரகம் சேர்த்து கூட இந்த ரெசிபியை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஸ்வீட்டாக வேணாம்னு நினச்சிங்கன்னா சால்ட்டும் ஜீரகமும் சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சம் அரைச்சிக்கிட்டிங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து இன்னும் வேறு மாதிரி ஆகிடும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரட் பொட்டேட்டோ பியூரேங்க. தனியாக பொட்டேட்டோ பியூரே கொடுத்துருப்போம், கேரட் பியூரே கொடுத்துருப்போம். இது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ண பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். இது கூட கேரட்ஸ் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டுத்துக்குமே தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். வேணும்னா நீங்கள் ப்ரெஷர் குக்கர் கூட ஒரு 2-3 whistles நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட் வந்து குழந்தைங்களோட ஸ்கின் கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். விட்டமின் சி இருக்கிறதுனால அவங்களோட ஐசைட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கேரட்டும் நீங்கள் உங்களோட குழந்தைங்களோட உணவில் அன்றாடம் சேர்த்துக்க வேண்டிய ஒரு பொருள்னு சொல்லலாம். பிளெயினாக கேரட் பியூரே கூட குழந்தைங்களுக்கு நீங்கள் டெய்லி கொடுக்கலாம், அவங்களுக்கு ஐசைட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதையும் நான் வந்து ஆற வச்சு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்ல ஒரு பியூரே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வேணா கொஞ்சமாக நாட்டு சக்கரை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. ஸோ வேறு ஒரு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இது நல்லா அரைப்பட்டுருச்சு. வேறு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் அழகாக ஊட்டி விட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அண்ட் மூணாவதாக சொன்ன இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபுட்ஸ் எல்லாமே உங்கள் பேபிஸ்க்கு ரொம்ப ஹெல்தி, வெயிட் கெய்னிங் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பேபி இந்த ஃபுட் எப்படி என்ஜாய் பண்ணாங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரிசல்ட் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பேபி ஃபுட்ஸ்க்கு நம்ம ஹங்கிரி பேபி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாமே டே டு டே அப்டேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.